ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.1 ஃபஸ்ட் 5th கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் என்னென்னா, மாஸ் இஃப் த மாஸ் எம் ஆஃப் எக்ஸ் இன் கிலோகிராம்ஸ் ஆஃப் எ தின் ராட் ஆஃப் லென்த் எக்ஸ் இஸ் கிவன் பை எம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 × x. ஓகேவா? ஸோ ஒரு ராடோட தின் ராடோட மாஸ் கொடுத்துட்டாங்க, வித் ரெஸ்பெக்ட் டு லென்த்தை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணும், அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு ரெண்டு விதமான லென்த்து கொடுத்துருக்காங்க, அதை ரெண்டையும் அப்ளை பண்ணி நம்ம ரெண்டு மாஸ் கண்டுபிடிக்க போகிறோம், ரெண்டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? சொல்யூஷன், ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, ரூட் ஆஃப் 3 × x. ஓகே, நமக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச்னாவே டிஎம் பை வித் ரெஸ்பெக்ட் டு லென்த்துங்கிறதுனால எக்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ ரூட் 3 × நம்மக்கிட்ட 1/√x, ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2√xங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ இதை அப்ளை பண்ணோம்னா 1/2√x. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை எப்படி எழுதிக்கலாம்னா, √3/2√x அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் லென்த்து வந்து 3 மீட்டர்ஸாக இருக்கும்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ்ங்கிறது எப்படி இருக்கும்னா, √3/2 × √x. இது ரெண்டையும் 3 எக்ஸுக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணிட்டோமா, அப்ளை பண்ணோம்னா இது √3 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் வந்து 1/2. இங்கே என்ன கிலோகிராம் இருக்குது, கீழே வந்து பெர் மீட்டர் வரும், ஸோ மேலே வரும்போது பெர் மீட்டர் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 27 மீட்டர்ஸ். ஸோ 27 மீட்டர்ஸ், அப்போது DM/dx இஸ் ஈக்குவல் டு √3/2 × 27. ஓகே, 27 இது எப்படி எழுதலாம், √3/2 × 9 × 3 எழுதலாமா, 27. ஓகே, ஸோ √3/2 × √9 ரூட் எடுத்தோம்னா 3 × √3 ரூட் எடுத்தோம்னா அது அப்படியே √3 போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இந்த √3 கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் 1/2 × 3 = 6 கிலோகிராம் பர் மீட்டர், சேம் மீட்டர் சேம் யூனிட் தான். அவ்வளோதான் இந்த 5th கொஷின். ஓகே, இப்போ 6th கொஷின் பார்க்க போகிறோம். கொஷின் என்னென்னா, எஸ்டோன் இஸ் ட்ராப்ட் இன் டு எ பாண்ட் காசிங் த ரிப்பிள்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். ஒரு பாண்டில் ஒரு ஸ்டோனை ட்ராப் பண்ணுறோம், இதான் ஒரு பாண்ட் அப்படின்னா, ஒரு ஸ்டோனை ட்ராப் பண்ணுவோம், அப்போ என்ன ஆகும், இதை சுற்றி டிஸ்டர்ப் ஆகும் வாட்டர், இப்படி ரிப்பிள்ஸ் இப்படி ஒரு அதிர்வலைகள் ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரேடியஸ் ஆஃப் த அவுட்டர் ரிப்பிள், இந்த ரிப்பிளுக்கு வெளியில் ஃபஸ்ட்டாக வருது பாருங்கள், அதுக்கும் இல்லை ரேடியஸ் வந்து 2 cm/s வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, கான்ஸ்டண்ட்டாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அதோட அதிர்வு அலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வெந்த இது வந்து 2 cm கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதே ரேடியஸ் 5 cm வரும்போது இந்த இந்த ரேட் ஆஃப் இந்த வாட்டர் டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா வாட்டர், இதோட டோட்டல் ஏரியா எவ்வளவு இருக்கும், அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் க்வெஸ்சன் பார்ப்போமா. சொல்யூஷன், டோட்டல் ஏரியா ஆஃப் த டிஸ்டர்ப் ஆர்டர், அப்புறம் எப்படி வந்து அந்த ஏரியா வந்து டிஸ்டர்ப் ஆகுது, ரவுண்டாக தான் டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ டோட்டல் ஏரியா, ஏரியாவோட ஃபார்முலா ஆஃப் ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா அப்படின்னாவே என்ன வரும், π r². ஓகேவா? ஸோ இதற்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கும் போது DA/dt வித் பெர் செகண்டுன்னு வந்துட்டாலே டைம் தான் மென்ஷன் பண்ணுவோம், அப்போ DA/dt. அப்போ பைக்கிறது கான்ஸ்டன்ட் தனியாக எடுத்துக்கிட்டேன், r² 2 × r, பெர் செகண்டுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அப்போ 2 dr, r-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dr/dt. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு ஆறுங்கிறது எந்த ரேடியஸ்க்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 5 radiusக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. ஸோ 5 cm ரேடியஸ்னு தெரிஞ்சு போச்சு. ரேட் ஆஃப் அது முதலே கான்ஸ்டன்ட் ரேட், எந்த கான்ஸ்டன்ட் ரேட்டில் அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க, 2 cm/s. அப்போது அது வந்து 2 cm/s வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போது இந்த டோட்டல் ஏரியாவில் அப்ளை பண்ணுறோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டோட்டல் ஏரியாவில் அப்ளை பண்ணும்போது π × 2 × r வந்து 5 × dr/dt வந்து 2. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது, 2 × 5 = 10, 10 × 2 = 20, 20π. அடுத்து இங்கே ஒரு சென்டிமீட்டர், இங்கே ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கிறோம், பெர் செகண்ட். அவ்வளோதான்.
தட்ஸ் ஆல். தேங்க்யூ.